விநாயக் வைத்தியநாதன் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி, மிர்னாளி நிரவி, இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ரோமியோ படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா சொல்லவே எவ்வளோ கூச்சமா இருக்கு. ரோமியோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையான காதலியை தேடக்கூடிய ஒரு 90s கிட்டும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாதான் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு காரண காரியத்தோட யோசிச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற ஒரு 2K கிட்டும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதா இந்த ரோமியோ படத்தோட ஒன்லைன். விஜய் ஆண்டனி அறிவுங்கிற கேரக்டர்ல லீட் ரோல் பண்ணிருக்காரு. குடும்பத்தோட பொருளாதார சூழல் காரணமா மலேசியாவுக்கு வேலைக்கு போறாரு. ரொம்ப நாள் அங்கேயே இருந்து வேலை செய்யறாரு. நிறைய காசு பணம்லாம் சம்பாதிச்சிட்டாரு, வீடு தோட்டம்லாம் வாங்கிட்டாரு. ஆனா 30 வயசுக்கு மேலதான் திரும்ப ஊருக்கே வர்றாரு. யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா காதல் மட்டும் இல்ல, காதல் அப்படிங்கிற உணர்வு வந்து அனுபவிக்கவே இல்ல. சோ காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் மிர்னாலினி லீலாங்கிற கேரக்டர் பண்ணிருக்காங்க. சினிமால நடிகை ஆகணும் அப்படிங்கறத இவங்களோட கனவு. பட் இவங்களோட அப்பா அம்மாக்கு சினிமால நடிக்க போறதெல்லாம் வந்து பிடிக்காது, கண்டிப்பா அதை கேட்டா விட மாட்டாங்க அப்படிங்கறனால ஐடில வர்க் பண்றேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி சினிமால வாய்ப்பு தேடுறது, ஆட் பிலிம்ஸ்ல நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் ஆண்டனி, மிர்னாலினி இவங்க ரெண்டு பேரும் மிர்னாலினியோட தாத்தா இறந்து போயிடுறாரு. அந்த டெத்துல வந்து மீட் பண்றாங்க. விஜய் ஆண்டனிக்கு அவங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க தான் தன்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கலாம் டிசைட் பண்ணிட்டாரு. வீட்டுல சொன்னது அவங்களும் பேசி கல்யாணம் பிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு சென்னை போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது மிர்னாலினிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அவங்க சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சு சண்டை போட்டு அவசரப்படுத்தி தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொல்றாங்க, நீ வந்து வீட்டை விட்டு ஓடி வர்றதோ இல்லை இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றதோ நல்ல முடிவே கிடையாது. உங்க அப்பா எப்படியும் வேற ஒருத்தருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இவர் பாக்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி தான் இருக்கிறாரு. நீ பேசாம இவரை கல்யாணம் பண்ணிட்டு சென்னை வந்துரு. உங்க அப்பாவை ஏமாத்தரோட நீ இவரை ஏமாத்துறது ஈஸி. இவர்கிட்ட நீ வந்து நடிகை ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நீ சினிமாவில் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்னதுனால அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு சென்னை வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 10 வயசு வித்தியாசம், கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருக்குது. ரெண்டு பேரோட கேரக்டர் சிந்தனைகள் எல்லாமே வேற வேற. மோர் ஓவர் விஜய் ஆண்டனி ஒரு உண்மையான காதலுக்காக அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. மிர்னாலினி வேற வழி இல்லாம ஒரு சந்தர்ப்ப சூழலுக்காக இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படியான சூழல்ல இவங்களோட மேரேஜ் லைஃப் என்னவாச்சு? சினிமாவில் நடிக்கணுங்கிற மிர்னாலினியோட கனவு நிறைவேறிச்சா? தன்னை விரும்பாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜய் ஆண்டனியோட வாழ்க்கை என்னாச்சு? இதெல்லாம் தான் ரோமியோ படத்தோட மீதி கதை. இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தோட பேசிக் ஐடியாவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. 10 வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, இப்ப நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருந்துச்சு. அடுத்ததா சினிமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு ஃபீல்டுல இருக்கிற பேஷனோ வந்து ஆணுக்கு தான் அந்த பேஷன் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேஷனை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியான படங்களும் கதைகளும் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா ஒரு பொண்ணுக்கு சினிமாவில் ஹீரோயின் ஆகணுங்கிறது ஆசை, அதுதான் அவளோட பேஷன். பட் கல்யாணத்தினால அதை பண்ண முடியாம போயிருமா அப்படிங்கிற பயத்துல இருக்கிறா. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பண்ண முயற்சி பண்றா, அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களத்தை வந்து நம்ம பெருசா பார்த்தது இல்ல. அந்த ஏரியாவை இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல விஜய் ஆண்டனி ஒரு பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, பட் அந்த பொண்ணுக்கு நம்ம அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்போட அந்த பொண்ணுக்கு இவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. தன்னோட ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ண ஒரு ப்ரொடியூசரை வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், விக்ரம்ங்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர் மூலமா ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், தன்னோட ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கான ப்ரொடியூசர் கிடைக்காம போறப்போ நானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வர அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் அதை பயங்கரமா பண்ணிருக்காரு விஜய் ஆண்டனி. அதே போல செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வெல்க்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாரு, அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்ததான் மிர்னாலினி சினிமாவில் நடிக்கணுங்கிற கனவோடு இருக்கிறாங்க, வீட்டில் சப்போர்ட் பண்ணலை, வேற வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னதான் வீட்டோட வற்புறுத்தல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஒரு இன்டென்ஷனோட அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தப்பு தான், அவரோட வாழ்க்கையை நம்ம பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிற அந்த ஒரு மொமெண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா வாய்ப்புகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், விஜய் ஆண்டனி பற்றின ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கே தெரியாமல் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃபில், ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பேசின காட்சிகள் எல்லாத்துலேயுமே ஹியூமர் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நிறைய இடங்கள் காமெடியாகவே இருந்துச்சு. அதே போல செகண்ட் ஹாஃப்ல வந்து மெட்டா சினிமான்னு சொல்லுவாங்க, சினிமாக்குள்ள சினிமா எடுக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த விஷயங்கள் ஒன்று போயிட்டு இருக்குது, அது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் ரியல் லைஃப்லேயுமே கோயின்சிடென்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அந்த காட்சிகள் எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி வந்து சொல்கிற அந்த பசங்க கிட்ட வந்து இந்த படத்தை வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே பார்த்தா இந்த ரோமியோ படத்தோட ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி தான். அதே போல ஒரு கண்டிஷனும் போடுறாரு, நான் ஹீரோ நடிச்சா தான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே போல செகண்ட் ஹாஃப்ல வர சீரியஸான காட்சிகளுமே, அந்த படத்துக்குள்ள ஒரு சீரியஸான சீன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தா இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் அதே மாதிரியான ஒரு சீரியஸ் மோட்ல இருப்பாங்க, அவங்க பேசுற வசனங்களும் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்க எமோஷன்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரியான காட்சிகள் இதெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. குறைகள்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில எமோஷனலான காட்சிகள் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது, சின்ன வயசுல அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனைனால அவருக்கு எப்பவுமே நெருப்பு பார்த்தா பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் நிறைய ரிப்பிட்டேட்டிவா வந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்ல வந்து 2-3 டைம் அதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த எமோஷனை கன்வே பண்றதுக்காக ஒரு பாட்டு ஒன்று வருது, எவ்வளவு
எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த எமோஷன்ஸை கொடுத்துருந்தாலுமே அது நமக்கு ப்ராப்பராக கன்வே ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மோர் ஓவர் இந்த படத்துக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினுமே இருக்குது. ஸோ அந்த காட்சிகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் ஃபன்னாவே பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம்னா விஜய் ஆண்டனி அவரோட கேரக்டர் உணர்ந்து ஸ்டார்டின் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்ததான் மிருணாளினி. இவங்களோட கேரக்டருக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, பட் எல்லாத்தையுமே ரொம்ப கண்ட்ரோல்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அதே போல் யோகி பாபு, விடிவி கணேஷன் சொல்லிட்டு அவங்களோட காமெடிஸ்க்கு எந்த பஞ்சமே இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட காஸ்டிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவா இளவரசு பண்ணியிருக்காரு, ஹீரோயினோட அப்பாவா தலைவாசல் விஜய் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தா டியர் படத்தில் வந்து ஹீரோவுக்கு அப்பாவா தலைவாசல் விஜய் பண்ணியிருந்தாரு, ஹீரோயினுக்கு அப்பாவா இளவரசு பண்ணியிருந்தாரு. இதில் அப்படியே உல்டாவா மாத்தி பண்ணியிருந்தாங்க. பேக் டு பேக் இந்த படங்கள் பார்த்ததுனால அந்த விஷயம் நோட் பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல டெக்னிக்கலாம் எந்த குறைகளும் இல்லாத ஒரு நீட்டான படமாக தான் இது இருந்துச்சு. ஃபருக் பாஷாவோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பரத் தனசேகரோட மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே பலம் சேர்த்துக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எமோஷன்ஸை ஓவர் டூ பண்றதுக்காக வச்ச கார்த்திகளை தவிர்த்துட்டு டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே எங்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோமியோ மூவி. படம் பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.